இந்த திமுக இந்த திமுக இந்துத்துவத்தை எதிர்க்கிறதா? காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறது திமுக. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார். ஜெய்ப்பூரிலே சமீபத்திலே அவர் கட்சி கூட்டத்திலே நடந்த பேரணியிலே இந்தியா இந்துத்துவவாதிகளின் நாடல்ல, மாறாக இந்தியா இந்துக்களின் நாடு அப்படின்னு பேசுறார். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று சொல்கிறது. நியாயமாக ராகுல் காந்தி மீது வழக்கு போட்டு அவரை சிறையிலே தள்ளியிருக்க வேண்டும். இது மதச்சார்பற்ற நாடு, தமிழ்நாடு சமூக நீதி நாடு என்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த திமுக, இந்த விடுதலை சிறுத்தைகள், திமுகவினுடைய மற்ற கூட்டணி கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், ராகுல் காந்தியினுடைய இந்த கூற்றுக்கு உங்களுடைய பதில் என்ன? வாய் திறந்து பேசியதுண்டா?